Hi students, exercise 10.2, question number 14. Y is equal to cosecant x into cot x in Guruturanga. With the number differentiate pannum. Either a differentiate pannum pathina with respect to x ila differentiate panna poringa. Yena equal to the term pathina x term la irukku. So cosecant x into cot x. Up with respect to x ila differentiate panna porom. Differential la enna method la apply pannum pathina. E rendu me product la irukku. Appa product la irundha UV formula apply pannum. So UV formula pathina UV the whole power of dash is equal to U into V dash plus V into U dash. So ida indarna formula apply panna porom ena inda rendu term product la irukkaranaala UV formula apply panna porom. First y a differentiate pandrappo namm kedaikum with respect to x la differentiate pandrappo idu namakku dy by dx nu kedaikum. Next indarla UV formula method la irukkaranaala idha u indrathu cosecant x a eduthenga v indrathu cot x a eduthenga. So formula wise approach pannunga. U under another cosecant x. So dash regular term mutton differentiate on a problem. So that a cosecant x and update entry one again and v dash. So v into the cot x. So v dash regular in the v term differentiate on a problem. Upper cot x differentiate on a namakanakarikan formula minus cosecant square x into the formula. So cot x out of formula minus cosecant square x and entry one again. Either complete pantom other than plus v u dash. V into term nadin cot x in entry panaga. So dash irukatama differentiate panaporum u dash ipo u indrathu cosecant x ipo cosecant x differentiate pannum with respect to x la cosecant x differentiate pandrappo vara formula enna irukku minus cosecant x into cot x indru. So indra formula enter pannunga. So minus cosecant x into cot x. So differentiate panni mudichitom ipo enna pandrom idha simplification apply pannaporum. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இதில் ஒரு மைனஸ் ரெண்டுமே ப்ராடக்ட்டு மைனஸை வெளியே ரிமூவ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் இன்ட்டு கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இது ப்ளஸ் இது மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இது அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே ப்ராடக்ட் தான். ஸோ அப்போ என்ன வரும்னா இது காட் எக்ஸ் இன்ட்டு கொசிகண்ட் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ்ன்னு வந்துடும். இதில் ஏதாவது காமன் டம் ரிமூவ் பண்ண முடியுமா பாருங்கள். ஸோ ரெண்டு டம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் கொசிகண்ட் எக்ஸும் இங்கே ஒரு மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ். ஸோ காமனாக ரிமூவ் பண்ணி போடலாம். இதில் வந்து மைனஸ் கொசிகண்ட் எக்ஸை காமனாக ரிமூவ் பண்ணுங்க. ஸோ மைனஸ் கொசிகண்ட் எக்ஸை காமனாக ரிமூவ் பண்ணதுனால ரிமைனிங் என்ன இருக்குது தெரியல கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மைனஸ் காமனாக ரிமூவ் பண்ணதுனால இங்கே என்ன கிடைக்கும் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் அவுட் சைடில் இருக்குது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது காட் எக்ஸு இங்கே ஒரு காட் எக்ஸு காட் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் என்ன ஆகும்னா இது காட் ஸ்கொயர் எக்ஸ்ன்றது என்ட்ரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதாக்கி நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதில் ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் கொசிகண்ட் எக்ஸ் எப்படி என்ட்ரி பண்ணலாம் 1/sin x போடலாம். சீக்கண்ட் எக்ஸு 1/cos x காட் எக்ஸ்ன்றது 1/tan x எழுத முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொசிகண்ட் எக்ஸ். ஸோ கொசிகண்ட் எக்ஸ் ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா 1/sin x. அப்போ இந்த மைனஸ் இருக்குதா இந்த மைனஸ் அப்படியே என்ட்ரி பண்ணிட்டு கொசிகண்ட் எக்ஸை வந்து 1/sin x என்ட்ரி பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது. ஸோ கொசிகண்ட் எக்ஸ்னா 1/sin x. இங்கே கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிறதுனால இது 1/sin² x வந்துடும். இந்த இடத்துல 1/sin² x. அதே மாதிரி இங்கே பாருங்கள் காட் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டேன் எக்ஸ் எப்படி போடுவோம் sin x/cos x போடுவோம். இதே காட் எக்ஸ் இருந்தால் cos x/sin x. இங்கே காட் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது. அப்போ இது காட் ஸ்கொயர் எக்ஸ்னால் இது என்ன மாறும் cos² x/sin² x வரும். ஸோ இந்த இடத்துல இது என்ன பண்ணலாம் cos² x/sin² x என்ட்ரி பண்ணுங்க. என்ன ரீசன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஸ்கொயர் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த -1/sin x அப்படி இருக்கட்டும். இந்த டேர்ம் அப்சர்வ் பண்ணி பாருங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதா. அப்போ என்ன பண்ணுங்கள் இது காமன் டிவைடாக எடுத்துங்க. இங்கே sin² x இங்கே sin² x ரெண்டு sin² x ஒரு sin² x என்ட்ரி பண்ணுங்கள். நியூமரேட்டர்க்கும் ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும் 1+cos² x நமக்கு கிடைக்கும். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இது இதோட கண்டினியூஷன் டிஒய் பிடிஎக்ஸோட கண்டினியூஷன். இதுலேருந்து dy/dx இஸ் ஈக்குவல் டு 1 எந்த டைம் மீண்டு பண்ணால் அதே தான் வரப்போகுது பட் நெகட்டிவாக இருக்குது. அப்போ -1+cos² x என்ட்ரி பண்ணுங்கள். sin x into sin² x ரெண்டுத்தையும் மட்டிலே பண்ணுறப்ப என்ன ஆகிடும் sin³x வந்துடும். இந்த பவர் எதுவுமேலாம் 1 அர்த்தம். ஸோ 2+1 3 தட் இஸ் அ sin³x வந்துடும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.